ப்ரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக சகோதர சகோதரிகள் இந்த வேதவினா போட்டியில் நீங்கள் பங்கேற்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வந்து இந்த நாளுக்குரிய கேள்வியை பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்விக்காக நீங்கள் அவளோடு இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளுக்குரிய கேள்வி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் 16 இருந்து எடுத்திருக்கிறேன். நீதிமொழிகள் 16 எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 16 வாசிங்க. சரி, கேள்வி என்னன்றதை பார்க்கலாமா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எது நிவர்த்தியாகும்? கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஸோ இதுக்குரிய ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். திருப்பி நான் கேள்வி வாசிக்கிறேன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எது நிவர்த்தியாகும்? அந்த எதுன்ற வர வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். ஸோ ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்கள் பதிவு செய்யுங்க. அதே போல் வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் அனுப்பலாம். உங்களுடைய பதிலுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டுமாய் நான் கேள்வி வாசிக்கிறேன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எது நிவர்த்தியாகும்? கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நீதிமொழிகள் 16 இதற்குரிய ஆன்சர் இருக்கிறது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னென்று சொன்னால், இந்த சேனலில் வர எல்லா வீடியோஸையும் எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்று சொன்னால், நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது பைபிளை திறந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய மேலான நோக்கம். உங்களுடைய நண்பர்களும் அவங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வசனமாவது வாசிப்பதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். நாளை சந்திக்கலாமா?